Hi friends, welcome back to my channel. In this channel, we will be useful to a kitchen organizer. Easy ready panna porom. Eppadi nu pathinga indha madri fan moodi, adhaavadhu palaiya fan moodi vandhu kandippa nam ellar veetlayume irukum illaya. So nariya per vandhu adha vechittu enna pandradhen theriyama yosipaanga. So kandippa indha video vandhu skip pannama paarenga, romba useful la irukum. Idhu vandhu enga veetla irukkira palaiya fan moodi dhaan. So idhu venum appadina neenga vandhu color kuda alaga panni eduthukalam. Supera color kuduthinga appadina paaka innum supera இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மூடியில வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். அதாவது இது பிளாஸ்டிக் தான். சோ இது வந்து நான் மணி பிளான்ட் போட்டு வச்சிருந்தேன். இப்போ நான் இதுக்காக நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நார்மலா நம்ம வந்து வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா வீட்ல இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ல இருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த பாட்டில வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பாட்டில் எடுத்துக்கல இந்த டம்ளர் மட்டும் தான் வச்சுக்க போறேன். இப்போ இந்த டம்ளரை யூஸ் பண்ணி நம்ம ग्लू போட்டு அழக ஒட்டிக்கலாம். இப்போ இந்த டம்ளரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல நான் வந்து வச்சிரறேன். வச்சிட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மூடியை மேல வச்சு அழக இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படினா நம்ம இதுல வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அழக அடுக்கி வைக்கலாம். சோ நான் உங்களுக்கு வந்து இது ஒட்டிட்டு காட்றேன். இந்த கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து Flipkartல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சோ நான் ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சு. சோ நேத்து தான் எனக்கு வந்து இது கிடைச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் ஆச்சு. இப்போ சேம் இந்த கூடையில நம்ம என்ன பண்றோமோ அதே தான் இப்போ நான் ஒட்டக்கூடிய இந்த ஃபேன் மூடி வச்சு நம்ம இப்ப ரெடி பண்ணக்கூடிய ஆர்கனைசர்லயும் பண்ண போறோம். சைடுல பாத்தீங்கன்னா ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கூட மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த கூடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பாத்திரம் கழுவி போட்டுட்டோம்னா கீழ இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது சிங்க்ல வடிஞ்சிரும். சோ இந்த கூட வந்து வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா 350 ரூபாய் ஆச்சு. சோ இதே மாதிரி வந்து கூட இல்லாதவங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த பான் மூடி வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அதை ரெடி பண்ணிரலாம். சோ அதை எப்படினு பார்க்கலாம். பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுல நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படினா நான் காட்றேன். சிங்க் பக்கத்துல வச்சிட்டீங்க அப்படினா நீங்க பாத்திரம் கழுவி அழக மேல ஒரு மூடில கீழ ஒரு மூடில இந்த மாதிரி அடிக்கி வைக்கலாம். டம்ளர், பிளேட், குட்டி குட்டி பவுல்ஸ், கிளாஸ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன் இது எல்லாமே நான் இதல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட்டும் வந்து நல்லா தாங்குது. நம்ம ग्लू போட்டு ஒட்டி இருக்கிறதுனால பாருங்க சிங்க் பக்கத்துலயே இருக்க நான் வந்து வச்சிருக்கேன். பாத்திரம் கழுவி கழுவி நீங்க இதல அடிக்கிட்டீங்க அப்படினா கீழ இருக்கிற ஹோல்ஸ் வழியா தண்ணி வடிஞ்சு போய்டும். அப்படி இல்லனா ஒரு பழைய டவல் கூட நீங்க வந்து கீழ போட்டுக்கலாம். பாருங்க இது நடுவுல வந்து நம்ம டம்ளர் மாதிரி ஒட்டி இருக்கிறதுனால நடுவுல வந்து நிறைய ஸ்பூன் போடுறதுக்கு யூஸ்புல்லா இருக்கு. அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்ல கூட நம்ம நிறைய ஸ்பூன் வந்து போட்டு வைக்கலாம். நிறைய குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதல அடிக்கி வைக்கலாம். இது வந்து நம்ம கழுவி வச்சிட்டோம்னா நல்லா dry ஆயிடும். தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரெக்ட்டா அத இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிரலாம். அழகா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து தூக்கி போடக்கூடிய ஃபேன் மூடியில ரொம்ப சூப்பரா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம கிச்சனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறது இல்ல. எதெதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பழைய வளையல்லாம் இருக்கு இல்லையா மெட்டல் வளையல் அதெல்லாம் வந்து வளைச்சிட்டு ஒரு எஸ் ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த சைடுகள்ல இருக்கிற ஹோல்ஸ்ல நம்ம அதை வந்து மாட்டி விட்டுறலாம். மாட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து போட்டுறலாம். இந்த மாதிரி எவ்வளவு டீ கப் வேணும்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இடம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது. அழகா நீங்க வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். எவ்வளவு கிளாஸ் வேணும்னாலும் நீங்க வந்து இதல தொங்க விட்டுக்கலாம். செலவே இல்ல. வீட்ல வந்து பழசாக்கி தூக்கி போடக்கூடிய ஃபேன் மூடி அப்புறம் இந்த மெட்டல் வளையல் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆர்கனைசர் நம்ம அழகா ரெடி பண்ணிரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டியா நிறைய இந்த கண்ணாடி பவுல் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா. சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கிளாஸ் வந்து மாட்டியிருக்கேன் பாருங்க. நல்ல வெயிட் தாங்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன். வெயிட் வந்து சூப்பரா தாங்குது. பாருங்க ஸ்பூன் கூட இந்த மாதிரி இந்த சைடு கம்பிகள்ல வந்து நிறைய ஸ்பூன் நம்ம வந்து மாட்டி வச்சிடலாம். பாருங்க தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி, முட்டை, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் கோஸு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நான் இன்றைக்கி தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற முடி வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேண்ட் வாஷ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் அளவுக்கு இந்த ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்கோங்க. ஹேண்ட் வாஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து குலுக்கி விட்டுடலாம். நல்லா நுர வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சிங்க்கு வந்து நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எந்த ஒரு கிருமிகளும் வந்து இருக்காது. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ஷைனிங் கிடைக்கும். கிச்சனுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும் உங்களுக்கு. ரெகுலராக நீங்கள் வந்து நைட்டில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட சிங்கை வந்து சும்மா அலசி விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. ஸோ சிங்க்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணினதுக்கு பிறகு ஒரு பச்சை கலர் நார் வச்சு இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதோடய பைப்பெல்லாம் இருக்க பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராகவே நைட்டில் வந்து கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு. நார்மலாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அந்த மாதிரி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னுமே வந்து க்ளீன் ஆகிடும். ரெகுலராக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால சிங்க் வந்து சீக்கிரம் வந்து அழுக்காகாது. இப்போ நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா கழுவி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிங்க்கு அதோட ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சூப்பரான ஒரு ஷைனிங் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். சிங்க்கு நல்ல பளபளன்னு இருக்குது. ஸோ ஹேண்ட் வாஷ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலுக்கெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, ஸ்க்ரீன், வாசலுக்கு போட்டிருக்க ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் அந்த மழை நேரத்தில் மேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி டைமில் அந்த மேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோட நான் உங்களை திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய தேவையான வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ.